ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் சென்னை பெரம்பூரில் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு திருவேங்கடம் திருமலை மணிவண்ணன் சந்தோஷ் ராமு கோகுல் விஜய் சிவசக்தி என அடுத்தடுத்து இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்களாக கருதப்படும் சம்போ செந்தில் என்ற சம்பவம் செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முப்பது பேர் மீது ஐந்தாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது இதுவரை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி எட்டு பேருடன் தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்தில் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரையும் சேர்த்து மொத்தம் முப்பது பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் ஏ ஒன் குற்றவாளியாக நாகேந்திரனும் ஏ டூ குற்றவாளியாக சம்போ செந்தில் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன